நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் தான் வள்ளி. இவருடைய மகள் தான் கீர்த்திகா, வயது 20. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை சத்யா நகரை சேர்ந்த மணி, வயது 24 என்பவருடன் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணமும் நடந்தது. கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு கீர்த்திகாவுக்கு ஒரே பிரசவத்தில் இரட்டை ஆண் குழந்தையும் பிறந்தது. பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்த கீர்த்திகா தனது குழந்தைகளை அழைத்து கொண்டு எம்ஜிஆர் நகரில் உள்ள தாய் வீட்டிற்கு வந்துவிட்டார். இதனிடையே அந்த பகுதியைச் சேர்ந்த முனியப்பன், வயது 25 என்பவருக்கும் கீர்த்திகாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியது. இதனால் சில நாட்களுக்கு முன்பு கீர்த்திகா தனது 2 குழந்தைகளில் ஒரு குழந்தையை மட்டும் தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி முனியப்பனுடன் சிவகங்கை சென்று அங்கு கூலி வேலை செய்து வந்திருந்தார். இதற்கிடையே கீர்த்திகாவிடம் இருந்த குழந்தை நேற்று முன்தினம் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கீர்த்திகா இறந்த குழந்தையை சென்னையில்தான் அடக்கம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து தனது கள்ளக்காதலான முனியப்பனுடன் நேற்று முன்தினம் சென்னைக்கும் வந்துள்ளார். எம்ஜிஆர் நகரில் உள்ள தாயான வள்ளி வீட்டிற்கு வந்து கீர்த்திகா குழந்தை இறந்தது குறித்து கூறி அழுதுள்ளார். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த வள்ளி, தாயை பிரிந்திருக்கும் குழந்தை என்னுடன் நன்றாக இருக்கும் போது தாயான உன்னுடன் இருந்த குழந்தை எப்படி இறக்கும் என்று கூறி தகராறில் ஈடுபட்டும் உள்ளார். அதோடு இல்லாமல் மகள் கீர்த்திகா மற்றும் அவரது கள்ளக்காரன் முனியப்பன் மீது எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் அளித்துள்ளார். அதில் எனது பேரன் இறப்பில் மர்மம் உள்ளது என்றும், மகளும் அவருடைய கள்ளக்காதலும் தங்களது வாழ்க்கைக்கு இடையூறாக இருந்ததால் தன்னுடைய பேரனை கொலை செய்துள்ளனர் என்றும், அதை மறைக்க தற்செயலாக இறந்துவிட்டதாக நாடகமாடுகிறார்கள் என்றும், எனவே இறந்த குழந்தையை பிரேத பரிசோதனை செய்து உண்மையை கண்டறிய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதன் பேரில் போலீசாரும் குழந்தையின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் குழந்தை இருந்தது குறித்து கீர்த்திகா மற்றும் அவரது கள்ளக்காதலான முனியப்பனிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் எம்ஜிஆர் நகர் பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க.